Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ class 12 chemistry தமிழ்ல வேதியியல் government school and matriculation school தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான top 12 golden 5 mark questions. So இது public exam annual exam 2024 க்கு the top 12ங்கிறது வந்து actually இது வந்து toppers சரி average students சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 mark questions. சென்டா வாங்கணும்னாலும் கண்டிப்பா இந்த क्वेश्चंस prepare பண்ணனும். அதே மாதிரி வந்து 5 மார்க்ஸ்ல வந்து மினிமம் ஒரு 3-5 மார்க்ஸ் இல்லையா அப்ப 25 க்கு 15 + 3-5 மார்க்ஸ் அது 4 ஓகே ஏனா சில क्वेश्चन பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க 5 மார்க்ல அப்படி பிரிச்சு கேட்பாங்க பட் மினிமம் வந்து நமக்கு ஒரு 25 க்கு 15 ஒரு 3-5 மார்க்ஸ் ஆவது இதுல இருந்து கிடைச்சிரும் ஓகே சோ அதனால இந்த 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் see top 12 First question பாத்தீங்கன்னா froth flotation process நுரை மிதப்பு அல்லது மிதத்தல் முறை இது வந்து யூனிட் 1ல வரக்கூடியது அப்புறம் electrolytic refining மின்னார் பகுப்பு சுத்திகரிப்பு அது யூனிட் 1ல வரக்கூடியது lanthanide contraction lanthanide குறுக்கம் யூனிட் 4ல வரக்கூடியது then postulates of Werner's theory and BB theory ரொம்ப முக்கியம் அதாவது வெர்னர் கோட்பாடு மற்றும் BB கோட்பாடுனுடைய எடுகோள்கள் அதே மாதிரி Scott Key and Frungal defects இல்லையா Scott Key மற்றும் Frungal விளைவுகள் so இது unit 6ல வரக்கூடியது Victor Mayer and Low Cost Test okay Victor Mayer Test and Low Cost Test unit 11 Aldol Condensation Aldol ஒடுக்கம் இது வந்து unit 11 okay Aldol ஒடுக்கம் then Nernst Equation Nernst சமன்பாடு இது வந்து unit 11ல வரக்கூடியது so இப்படி 8 questions ஆச்சு next 9th question பாப்போம் Question number 9 வந்து பாத்தீங்கன்னா structure of glucose and fructose. Glucose மற்றும் fructose உடைய அமைப்பு. 10th question 10th question integrated rate equation. தமிழ்ல ஒருங்கிணைந்த விகித சமன்பாடு அல்லது விகித விதி first order and second order. முதல் வரிசை மற்றும் இரண்டாம் வரிசை இது யூனிட் 7ல வரக்கூடியது. அப்புறம் வந்து 11th question properties of interhalogen compounds. தமிழ்ல வந்து interhalogen சேர்மங்களுடைய பண்புகள். சோ இது வந்து யூனிட் 3ல வரக்கூடியது. அப்புறம் கன்னிசரா ரியாக்ஷன் மெக்கானிசம் கன்னிசரா எதிர்வினை அல்லது வினை செயற்பொறி அப்படினு இருக்கும் சோ அது வந்து 12th யூனிட் இப்படி டாப் 12 क्वेश्चंस இதே நேரத்துல एवरेज ஸ்டூடண்ட்ஸ் சரி டாப்பர்ஸ் சரி யூனிட் 1 வந்து நல்ல தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அதனால யூனிட் 1ல இன்னொரு 2 5 மார்க் கிடைச்சா யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைப்பீங்க சோ அப்படினா நீங்க அடிஷனல் क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஜோன் ரிஃபைனிங் மண்டல சுத்திகரிப்பு Electromagnetic separation மின்காந்த பிரிப்பு சோ இது ரெண்டையும் நீங்க prepare பண்ணலாம் இது வந்து first unit toppers வந்து I mean average students இன்னும் ஒரு suppose இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிற ஸ்டூடண்ட் Ostwald dilution law Ostwald நீர்த்தல் விதி 8th unit preparation of potassium dichromate இது வந்து அதாவது potassium dichromate வந்து தயாரிப்பு unit 4 சோ இந்த ரெண்டு क्वेश्चंसையும் சேர்த்து prepare பண்ணலாம் ஓகே சோ அப்ப அந்த first 12 क्वेश्चंस வந்து தயவு செஞ்சு என்ன பண்ண கூடாது skip பண்ண கூடாது So நல்லா prepare பண்ணுங்க அதே மாதிரி top 25 golden 5 marks அதே மாதிரி top 25 golden 2 mark 3 marks அதே மாதிரி வந்து 70 க்கு 65+ 70 க்கு 45+ 1 marks சோ இது எல்லாத்தோட வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ descriptionல கொடுத்திருப்பேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ணுங்க prepare பண்ணுங்க சோ நல்லா prepare பண்ணுங்க உங்க friends க்கு இத மறக்காம share பண்ணுங்க all the best